ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரி ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து குக்கித்து கோமாளி செம மாசாவே போச்சு. ஃபஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்கு. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு ஒரு பர்ஃப்யூம் வந்து செய்ய சொல்கிறாங்க. இதில் வர ஹையஸ்ட்டாக வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 4 டீம் வந்து செலக்ட் ஆனாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷினி. ரோஷினிக்கு வந்து குருஷி தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி வந்து அவங்களை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். செகண்டாக வந்து மைன் கோபி வந்தாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெரின்னு. ஃபோர்த்தாக வந்து ரேகா மேம் வந்தாங்க. ரேகா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரோஷினி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓல்டு கிணை வந்து குக்கித்து கோமாளி. நியூ கண்டஸ்டண்ட்டில் வந்து ஷெரின் அண்ட் நம்ம மைன் கோபி இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து போயிருந்தாங்க. இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு 4 பேரே வந்து தனியாக நிற்க வச்சுட்டாங்க. கோமாளி 4 பேரே வந்து தனியாக நிற்க வச்சுட்டாங்க. இப்போ வந்து குக்கு வந்து ஒரு பெட்டு கட்டணும். இப்போ வந்து கோமாளிக்கு வந்து 4 படம் தெரியும் அப்படின்னா வந்து இன்னும் குக்கு வந்து என்ன சொல்லணும்னா 5 படம் தெரியும் கோமாளிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். யார் வந்து ஹையஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னாங்க. இதில் வந்து குருஷி வந்து சொல்லி வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாங்க. ரோஷினி அண்ட் குருஷி வந்து இந்த வாரம் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாங்க. வேற